பாப்புலர் ஃப்ரண்ட் சென்னை மண்டலம் சார்பாக ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியின் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மிகவும் மோசமான இயக்கம் என்றும், பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுக்கு பின்புலமாக செயல்பட்டு வருகிறது என்று ஆளுநரின் மரபுக்கு எதிராக பேசியுள்ளதை கண்டித்து, சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் 7/5/2022 அன்று அக்கட்சியின் சென்னை மண்டல தலைவர் ஃபகீர் முகமது தலைமையில் நடைபெற்றது. மேலும் மாநில தலைவர் முகமது ஷேக் அன்சாரி, மாநில பொது செயலாளர் முகைதீன் அப்துல் காதர், இளந்தமிழகம் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் செந்தில், INTGA அமைப்பின் மாநில துணைத் தலைவர் முகமது முனீர், மஜக கட்சியின் மாநில பொருளாளர் ஹாரூன் ரஷீத் மற்றும் பல்வேறு அமைப்பின் நிர்வாகிகள், உலமாக்கள் கலந்து கொண்டு ஆளுநருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி தங்களின் கண்டனத்தை பதிவு செய்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் பாப்புலர் ஃப்ரண்ட் மாநில தலைவர் முகமது ஷேக் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது பாப்புலர் ஃப்ரண்டின் மீது அவதூறுகளை அள்ளி இறைத்திருக்கின்றார். பாப்புலர் ஃப்ரண்டை கண்ணியக்குறைவாக பேசியிருக்கின்றார். அவருடைய பேச்சு உண்மைக்கு புறம்பான பேச்சு. அவருடைய அந்த ஆளுநர் பதவிக்கு அருகதையற்ற ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கின்றார். எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பாப்புலர் ஃப்ரண்ட் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது அபாயகரமானது, அசிங்கமான குற்றச்சாட்டுகளாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த குற்றச்சாட்டுகளை பாப்புலர் ஃப்ரண்ட் கண்டிக்கின்றது. இந்த குற்றச்சாட்டுகளை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மறுக்கின்றது. ஆளுநருடைய இந்த அசிங்கமான இந்த பேச்சுக்கு எதிராக பாப்புலர் ஃப்ரண்ட் தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைய தினம் பாப்புலர் ஃப்ரண்ட் சார்பாக மிகப்பெரிய எழுச்சிமிகு ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்று ஆளுநருடைய மாளிகை முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆளுநர் தன்னுடைய பேச்சை திரும்ப பெற வேண்டும். அதே போன்று ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக மண்ணுக்கும் தொடர்ச்சியாக துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆளுநர் தன்னுடைய பொறுப்பிலிருந்து மாறி இன்று முழு நேர பாஜக உடைய அரசியல் செயல்பாட்டாளராகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் RSS உடைய ஊதுகுழலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்னால் ஆளுநர் பதவியை நாகாலாந்தில் பொறுப்பேற்று இருக்கின்ற போது அந்த நாகாலாந்து மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்த வரலாறு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு இருக்கின்றது. அதே போன்ற ஒரு வரலாற்றை தான் இங்கு தமிழக மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். தமிழக மக்களுக்கு அவர் இழைத்திருக்கக்கூடிய துரோகங்கள் ஏராளமான துரோகங்கள், குறிப்பாக நீட் தேர்வு அதே போன்று பேரறிவாளனுடைய விடுதலை போன்ற பல்வேறு சட்ட மசோதாக்களை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நிலையிலே ஆளுநர் அதை கிடப்பிலே போட்டிருக்கின்றார். அதன் மீது எந்த விதமான முடிவோ அல்லது அதை அங்கீகரிக்கவோ செய்யாத ஒரு நிலை இருக்கின்றது. அதனால் தமிழக மக்கள் அவருக்கு எதிராக இப்பொழுது திரும்பியிருக்கின்றார்கள். ஆளுநர் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். உச்சநீதிமன்றமே ஆளுநருடைய
இந்த போக்கை கண்டித்திருக்கின்றது. பேரறிவாளனுடைய அந்த விடுதலை விஷயத்தில் அவர் செய்திருக்கின்ற துரோகத்தை உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கின்றது. ஆக ஆளுநர் தன்னுடைய பதவிக்கு தகுந்தாற்போல் நடக்கவில்லை, அவர் திரும்ப பெற வேண்டும், ஆர்எஸ்எஸ் உடைய ஊதுகுழலாக செயல்படுவதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும், அவர் கண்ணியமாக மக்களுடைய பிரதிநிதியாக அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை பாப்புலர் ஃப்ரண்ட் வலியுறுத்தி இந்த மகத்தான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. முகமது ஷேக் அன்சாரி பாப்புலர் ஃப்ரண்ட் உடைய மாநில தலைவர்,